ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே என் ஞானவேல்ராஜ தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். ஜிடி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. மருத்துவர் மீது கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு. நீங்க ஒரு மருத்துவர், அரசு மருத்துவமனையில பணியாற்றி இருக்கீங்க. பாதுகாப்பு கேள்விக்குறியா தான் இருக்குதா? டாக்டர், தெய்வம், கடவுளே காப்பாத்து, நீ தான் காப்பாத்தணும், டாக்டர் உடனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெய்வமே தெய்வமேன்ட்டு வருவாங்க. மனித இப்போ மனித புத்தியா அப்படித்தான், காரியம் ஆகிறவரில் காலப்படி காரியம் முடிஞ்சா கழுத்த முடியும். நோயாளிகள் படுத்திருக்கிறது உங்க அம்மாவும் ஒண்ணு, அவ்வளவுதான். உனக்கு உங்க அம்மா பெருசா இருக்கலாம், எனக்கு நூற்றுக்கணக்கான நோயாளிகள், நீ ஒரு உங்க அம்மா ஒரு நோயாளி, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சமமா தான் நான் பார்ப்பேன். என்னுடைய அனுபவத்துல என்ன நடந்ததுன்னா, நேரு ஸ்டேடியத்துல ஒரு எம்ஜிஆர் முதலமைச்சர் நடக்கும்போது ஒரு கூட்டம் போட்டார். மேடைக்கு பக்கத்துல ரெண்டு பேர் மயக்கம் போட்டு வந்துட்டார். அங்கிருந்து அதிகாரி பாருங்க, டாக்டர் எவ்வளவு மெத்தனமா இருக்காங்க பாருங்க. அவர் எமர்ஜென்சிக்கு வரல, உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, இங்கேயா ஸ்பாட்ல ஆர்டர் சஸ்பெண்டட் அப்படின்னு. அப்ப எங்க அண்ணன் வந்து அமைச்சர், எம்ஜிஆர் அமைச்சராக இருக்காரு. ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணோம்னா காம்பன்சேட்ரி ஹாலிடேன்னு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டோம். கலைஞர் அக்ரி பண்ணிட்டார். லீவ் நாள்லையும் வர வேலைக்கு வர்ற வந்து எங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கிற நாளில் நாங்கள் வரதுனால எங்களுக்கு தான் காம்பன்சேட்ரி ஹாலிடேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடையாது. இந்த இந்த இதெல்லாம் செய்கிறது அந்த மருத்துவத்துறையில், மருத்துவத்துறை இல்லை, இதை செஞ்சது அதிகாரம் இருக்கும். கலைஞருக்கு விஷயம் தெரிஞ்சு புட்டு வாங்கிட்டு அப்படியெல்லாம் போராடி போராடி வாங்கினதுங்க. வீட்டு வந்ததுக்கு பிறகு 1 கோடி ரூபாய் இல்லாமல் மருத்துவ கல்லூரியில் சேர முடியாது. அன்னைக்கு இருந்த வந்து சேவா மனப்பான்மையோட நாங்கள் வேலை செய்யணும், இன்றைக்கி அது முடியாது. முட்டை காசை எடுக்கிறதுக்கான வருமானத்துக்காக நாங்கள் வேலை செய்ய விட்டுருக்கோம். இல்லை, பொதுவாகவே பொதுமக்கள் அது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, ஒரு அலட்சியமாக பார்க்குறாங்க. அரசு மருத்துவர்கள் சரியாக பார்க்கலனாக்க இத்தனை வருஷம் எல்லாத்தையும் நாங்கள் தான் சார் செய்யணும். கொரோனா வந்தபோது யார் வந்தா? நாங்கள் மாத்திரம் உயிரை தரணமாக மதித்து செத்தாலும் பரவாயில்லன்னு வேலை செய்வோம். என்ன சொல்லுங்க, என் மகனுக்குவா வந்து குத்துவான், அதில் என்ன ஏன் தப்புன்னு கேட்பீங்க. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீது கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு. அவர் இப்போ சிகிச்சை பெற்று வர்றார் மருத்துவர். இப்போ மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை அரசு வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நேத்தியாக போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அதன்படி போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு மருத்துவர், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், அரசு மருத்துவமனையில் பணியாற்றிருக்கீங்க, ரொம்ப உயர் பதவி வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க, பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இருக்குதா? எல்லா காலத்திலையுமே உண்டு, இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை. மருத்துவம் என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்தே இது உண்டு, அது தவிர்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய அனுபவமே அதுதான். அந்த தொழிலில் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து தான் வரணும். குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போடுவாங்க பேஷண்ட்டை. டாக்டர், தெய்வம், கடவுளே காப்பாற்று, நீ தான் காப்பாற்றணும், டாக்டர் உடனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெய்வமே தெய்வமேன்ட்டு வருவாங்க. நாங்கள் ரெண்டு ஊசி போட்டு ஒரு இது சின்னதாக இதை சாதாரணமான விஷயமாக தான் இருக்கும். உறவினர்கள் வந்து பயந்து நடுவாங்க. நாங்கள் சின்ன சின்னதாக அதை கொடுத்து சரி பண்ணிடுவோம். சரி பண்ணிட்டு இது பண்ணும்போது ஃபீஸை வந்து கொடுங்க அப்படின்னு. இது மாதிரி ரெண்டு மாத்திரை இப்படி கொடுத்த, ரெண்டு தட்டு தட்டுனேன், எந்திரிச்சிட்டாரு. இதுக்கு என்ன ஃபீஸு? யார் தெய்வமே விட்டா சேர்த்து காப்பாற்று தெய்வமேன்னு சொன்ன அவன் எந்திரிச்ச உடனே அதே ஆள் ரெண்டு மாத்திரை கொடுத்த, அவரே எந்திரிச்சு உட்காந்துட்டு, உனக்கு ஃபீஸா? இதுதான் எங்கள் கதி. இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, காலகாலமாக நடக்கிறது, அதோட தவிர்க்க முடியாது. மனித புத்தியாக அப்படி தான், காரியம் ஆகிறவரில் காலப்படி காரியம் முடிஞ்சால் கழுத்தப்படி, அதுதான் புத்தி. அது எங்கள் தொழிலில் ரொம்ப நடக்கும். அது அதனால் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கொண்டு வந்து போடும்போதே செத்து போ, ஆல்மோஸ்ட் செத்து போகிற சூழ்நிலை கொண்டு வருவாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு இப்படி எடுத்து பண்ணிருப்போம். உயிர் போகிற மாதிரி இருக்க என்னையா பேச்சுக்கிட்டு இருக்க இவன்? அதை பற்றி தான் நாங்கள் பேச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. இவன் பண்ணுற அட்டகாத்து, அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் ஒரு நோயாளியை கொண்டு போட்டால் உறவு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போய் வெளியேற்பா, ஏன்னா வேலை செய்ய விட மாட்டான். இந்த தொழிலில் இது ரொம்ப சகஜம். ஒரு ஒரு என்னுடைய அனுபவத்தில் என்ன நடந்ததுன்னா, பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டராக இருக்கு. அந்த டைமில் எம்ஜிஆர் அதுக்கு முந்தின அங்கே வந்து இப்போ நேரு ஸ்டேடியத்தில் ஒரு எம்ஜிஆர் முதலமைச்சர் நடத்தும்போது ஒரு கூட்டம் போட்டார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார், பெரிய கூட்டம். டாக்டருங்களுக்கு வழக்கமாக டாக்டருங்களுக்கு
இந்த காவல்துறையினரும் சரி, இந்த அதிகாரிகளும் சரி, டாக்டர் வேணும்பாங்க, அவங்கள எங்கேயாவது ஒரு அடையாளம் தெரியாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க. ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் உட்காரத்துக்கு சீட்டு வேணும் எதுவும் கேட்க மாட்டாங்க. டாக்டர் வந்தால் ஒரு கேவலமாக ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அதில் என்னாச்சுன்னா, எம்ஜிஆர் பங்கெடுத்துக்கிட்டு அந்த மேடைக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் டாக்டர்னா அந்த கோடியில் மேடை, டாக்டர் இந்த கோடியில் இருக்கான். இவன் கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து அதிகாரி பாருங்கள், டாக்டர் எவ்வளோ மெத்தனமாக இருக்காங்க பாருங்கள். அவர் எமர்ஜென்சிக்கு வரல, உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார், அந்த அன்னைக்கு போ அந்த இதில் டியூட்டியில் இருந்த மூணு டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அங்கேயே மேடையிலேயே, சம்பவ இடத்துலயே, சம்பவ இடத்துலயே அங்கேயே ஸ்பாட்டில் ஆர்டர் சஸ்பெண்டட் அப்படின்ட்டார். இது எங்களுக்கு மேட்ரு தெரியல. நாங்கள் மறுநாள் காலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அமைச்சர், எம்ஜிஆர்கிட்ட அமைச்சராக இருக்கார். நுழைஞ்ச உடனே என்னால் எல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு ஒன்று, இந்த மாதிரி மூணு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மேட்ரு சொன்னாங்க, சரி என்ன பண்ணலாம்னாங்க, வேலை நிறுத்தம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு. சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிமூவ் பண்ணு, இல்லாட்டி அன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனை விட்டு அவங்களுக்கு வந்து இப்போ தனியார் மருத்துவமனைங்கிறது பேசாமல் எல்லாம் அப்படியே நின்றுட்டோம். அங்கேயே நின்றுட்டோம். நான் காலேஜுக்குள்ளே இருந்தோம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறோம், அங்கேயே நின்றுட்டோம். அப்படியே நின்றுட்டோம். அதான் டீன் வந்து கேட்டார், அந்த ஆர்டரை ரிவோக் பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டி பண்ண நீங்கள் நடத்துங்க ஹாஸ்பிட்டலில். எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள்லாம் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் இருக்குது, நாங்கள் போகிறோம், தான் வேலையே வேணாம் அப்படின்ட்டோம். அரை மணி நேரத்தில் சம்மந்தப்பட்ட எங்களுக்குன்னு தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, உடனே கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி நான் முடிவு எடுக்கலப்பா, உங்கள் அதிகாரிகள் சொல்லி தான் நான் முடிவு எடுத்தேன். உங்கள் அதிகாரிகள்னா மருத்துவத்துறையில், மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு அம்மா அந்த அந்த அவங்க தான் சொல்லிகிட்ருக்காங்க, அந்த அவரை காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்லிகிட்ருக்காங்க. உடனே என்ன இப்போ கேட்குறாங்களே அப்படின்னு உடனே, ஆனால் அரை மணி நேரத்தில் சஸ்பெண்ட் ஆர்டர் வித்ட்ரா பண்ணிட்டார். வித்ட்ரா பண்ணிட்டு தவறுதெல்லாம் நான் இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டார். இது எங்களுக்கு எப்போவுமே நடக்கிறது. இன்னொரு சம்பவம் என்னன்னா, கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 24 hours டியூட்டி பார்ப்போம், நைட் டியூட்டி பார்ப்போம், மறுநாள் காலையில் கண்டினியூ பண்ணோம் நாங்கள் வேலை, தூங்குறதுக்குன்றதுலாம் கிடையாது, அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதனால் நாங்கள் என்ன கேட்டோம்னா, போஸ்ட் டியூட்டி ஆஃப் ஒன்று கொடுக்கணும். நான் நைட் டியூட்டி பார்த்தோம்னா என்னை வந்து மறுநாள் எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு 24 hours வேலை பார்த்துருக்கோம், கொடுக்கணும்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் அக்ரி பண்ணிடுச்சு. அக்ரி பண்ணது மாத்திரம் இல்லாமல் லீவ் நாள்லையும், எங்களுக்கு சண்டே மண்டே பொங்கல் தீபாவளி எதுவுமே கிடையாது, எல்லா நாள்லையும் நாங்கள் இருக்கணும். ஏன்னா பொங்கல் அன்றைக்கி அதிகமாக தின்னுட்டு வயிற்று வழியில் வருவோம், தீபாவளி அன்றைக்கி பட்டாசு ஒடிச்சு கை காலில் அடிச்சு விட்டு வருவோம். அதனால் பொங்கல் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி இந்த மாதிரி விழாக்கள் அன்றைக்கி தான் எங்களுக்கு வேலை ஜாஸ்தி. எல்லாம் வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருப்போம். அது மாதிரி எங்களுக்கு விடுமுறைகளே இருந்ததில்லை. ஆனுவல் ஹாலிடே இந்த இது சண்டே மண்டேங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை. அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணோம்னா காம்பன்சேட்ரி ஹாலிடேன்னு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டோம். கலைஞர் அக்ரி பண்ணிட்டார், அக்ரி பண்ணிட்டு காம்பன்சேட்ரி ஹாலிடேஸ் கொடுத்தார். அதிகாரிகள் அதை எப்படி இது பண்ணாங்கன்னா, டாக்டர்கள் வந்து எப்போவுமே வேலையில் இருக்கிறவங்க, அதனால் அவங்களுக்கு வந்து லீவ் நாளுங்கிறது கிடையாது. லீவ் நாள்லேயும் வர வேலைக்கு வர்றவங்க வந்து எங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கிற நாளில் நாங்கள் வர்றதுனால எங்களுக்கு தான் காம்பன்சேட்ரி ஹாலிடேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு. நாங்கள் எப்படி அதிகாரி எப்படி விளக்கம் கொடுக்குறான் பாருங்கள், அந்த ஹாலிடே இவன் எடுத்துக்குவானா, எங்களுக்கு கிடையாது அப்படின்னா. இந்த இந்த இதெல்லாம் செய்கிறது அந்த மருத்துவத்துறையில், மருத்துவத்துறை இல்லை, இதை செஞ்சது அதிகாரம் இருக்கும் அதை செஞ்சிருச்சு. நாங்கள் கேட்குறோம், கே ஷா இப்போ வந்து கவர்னர், நாங்கள் ஸ்ட்ரைக்குட்டோம். இப்போ நலத்துறை அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி கவர்னர் எங்களை கூப்பிட்டார், கூப்பிட்டு அவர் கேட்டார் என்னான்னு. இதில் முழுக்க முழுக்க அதிகார வர்க்கம் பண்ணுற அயோக்கியத்தான். காலேஜருக்கு விஷயம் தெரிஞ்சு விட்டு வாங்கிட்டார். அப்படியெல்லாம் போராடி போராடி வாங்கினதுங்க. நாங்கள் விடிய விடிய வேலை பார்த்தோங்கிறதுக்காக மக்கள் மத்தியில் எங்களுக்கு வந்து மாலை போட்டு தூக்கிட்டு போகலை. எங்களுக்கு அந்த விடிய விடிய வேலை பார்த்த டாக்டரை சொல்லி எங்களுக்காக வந்து யாரும் பெரிய மரியாதை கொடுக்கலை. எந்த வகையான ஒரு பிரதி உபகாரமோ இதோ ஒரு நன்றியோ இல்லாத ஒரு தொழிலாக நாங்கள் மாறிட்டோம். அது எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லா டாக்டரும் யோகியமாக இருக்கான்னு சொல்ல முடியாது. அதான் இப்போ நீங்கள் வந்து கால நேரம் பார்க்காம, விழா பண்டிகை அந்த மாதிரி பார்க்காம, சனி ஞாயிறு கூட தெரியாமல் பணியாற்றிட்டு வரோம், 24 hours டியூட்டி, தூக்கத்தை இழந்து அப்படிலாம் பணியாற்றி வரோம்னு சொல்கிறீங்க.
அதாவது அங்கே உள்ள நிலைமையே சிக்கலை நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு. இப்போ இந்த கிண்டி சம்பவத்தில் அந்த கத்தியால் குத்துனவர் வந்து சொல்கிறாரு அந்த டாக்டருடைய அணுகுமுறை வந்து சரியில்லை. இவர் எத்தனை பேஷண்ட்டை பார்த்துருக்காரு அது மாதிரி எத்தனை எந்த மாதிரி அணுகுமுறை அவர் எதிர்பார்த்தாரோ அவர் எதை செய்யலை. ஒரு சரியான அவங்க சகோதரர் பேட்டி கொடுக்குறாரு அவங்க தாயாரும் சில கூட அந்த ஒரே பேஷண்ட் தான் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அந்த அவங்க அந்த அந்த குத்துனரை அவங்க அம்மா ஒரே பேஷண்ட் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அரசு மருத்துவமனை நிறைய பேர் வருவாங்க. அவங்க அதே மாதிரி நூற்றுக்கணக்கான பேஷண்ட் இருந்தாங்கல்ல. இவங்க அம்மா மாத்திரம் என்ன விசேஷம்? எல்லாருமா என் போல தாங்க பார்க்குறோம். அந்த நோய்க்கு என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. அதனால தாங்க உறவுக்காரர்கள் பக்கத்தில் வராதிங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணமே உன்னால் தொந்தரவு தான் ஜாஸ்தி. உனக்கு தெரியுமா அந்த நோயாளி எப்படி பார்க்கணும்னு தெரியுமா? அணுகுமுறை சரியில்லைன்னு எதோ எந்த ஆதாரத்தை வச்சு நீ சொன்ன? உங்கள் அம்மா மாதிரி இன்னொரு பேஷண்ட் அங்கே இல்லையா? அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கலையா? உங்கள் அம்மா ஒரே ஒருத்தி தான் அந்த பேஷண்ட் இருந்தாங்க அந்த அதை வந்து டாக்டர் பார்க்கலையா? நூற்றுக்கணக்கான நோயாளிகள் படுத்துருக்க இடத்துல உங்கள் அம்மாவும் ஒன்று, அவ்வளோதான். உனக்கும் உங்கள் அம்மா பெருசாக இருக்கலாம், எனக்கு நூற்றுக்கணக்கான நோயாளிகள், நீ ஒரு உங்கள் அம்மா ஒரு நோயாளி, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சமமாக தான் நான் பார்ப்பேன், அவ்வளோதான். அது இது கத்தி எடுத்து குத்துனாக்கா என்ன எல்லா டாக்டரும் கொண்டு பிடிப்போம். அப்புறம் யார் உனக்கு வைத்தியம் பண்ணுவான்னு பார்க்கலாம். டாக்டர்னா அவ்வளோ தோக்கு, அவ்வளோ கேவலம். ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒன்று சொல்கிற கேளுங்க. ஒரு பதிலே சொல்ல மாட்டாருங்கிறாங்க அந்த அம்மா. ஒரு அதாவது ஒரு நம்ம போனோம்னாவே கண்டுக்கவே மாட்டார், நோட்டை தூக்கி போடுறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே. ரைட்டு, டாக்டர் பதில் சொல்லலை. அரசாங்க பஸ்ஸில் ஏறுறீங்க, டிக்கெட்டு கொடுக்குறாரு கண்டக்டரு, சில்லற இல்லை அப்படிங்கிறாரு. எல்லோரும் 100 ரூபாய் கொடுப்பீங்க, எத்தனை பேத்துக்கு தான் கொடுப்பாரு? 2 பேத்துக்கு கொடுப்பார், 3 பேத்துக்கு. 5வது ஆள் அவர் சொன்னோன்னா, யோ என்னையா வரவங்களாம் அப்படி கொடுத்துட்டு சொடுன்னு விழுகுறாரு. கண்டக்டர்கிட்ட கோவிச்சுக்கிறீங்க. கண்டக்டரோட யோசிச்சு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தர் இதையோ சொன்னால் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவான்? கோவிச்சுக்க மாட்டான். அதுதானே மனித இயல்பு. அதே தானே டாக்டர். ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டாக்கா எல்லாத்துக்கும் ஒரே வயிற்று வலி டாக்டர்னா வயிற்று எல்லாரும் வயிற்று வலியும் தான் வர்றாங்க. எங்கள் அம்மா அவங்க வயிற்று வலின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலன்னாக்கா என்ன? அந்த பேஷண்ட்டுக்கு வயிற்று வலி தான்ப்பா. அதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து உட்காரு, கொஞ்சம் இரு. சில சமயத்தில் பேஷண்ட் வந்தோன்னு உட்காந்து கொண்டே பாருங்கன்னுவாங்க. பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டோன்னா, வேக வேகமாக வர்றான், வேக வேதனையோடு வர்றான், எல்லாம் வரும்போது அவனுடைய சைக்கலாஜிக்கலாக அவன் ரொம்ப அப்செட் ஆகிருப்பான். சிம்டம்ஸ் எல்லாம் ஓவராக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சோம்னாக்கா அவன் கொஞ்சம் அடங்கினதுக்கு பிறகு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அடங்கு நார்மலுக்கு வருவான். அதுக்கப்புறம் வந்து நிஜமாக என்ன வியாதிக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அதெல்லாம் செஞ்சாகணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வந்து அவ்வளோ உதியாக வர்றோம், உட்காருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. வைத்திய முறையாது, 5 வருஷம் படித்தது, அதை 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது. எங்களை வந்து கேவலப்படுத்துறதுக்கு காரணம் மீடியாக்கள்ங்க. மீடியா என்ன முடிஞ்சது? என்ன என்ன பண்ணல எங்களை? என்ன ஒவ்வொரு படத்துலையும் இப்போ ரமணா படத்தில் என்ன காட்டினாங்க? பணத்தை வச்சு காசு பார்க்குறவனுங்கன்னு காட்டினாங்க. அந்த எழுத்தாளர் அந்த இவரை ரைட்டரை கூப்பிட்டு வந்து மீட்டிங் வச்சு மன்னிப்பு கேட்க வச்சோம். பாக்யராஜ் தலைமையில் மீட்டிங் நடத்தணும். நடிகர் பாக்யராஜ் தான் வந்தார், மன்னிப்பு கேட்டார். அதான் அன்னைக்கே நான் சொன்னேன், பப்ளிசிட்டி கொடுங்கையான்னு. கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் இந்த சினிமாக்காரங்கெல்லாம் இந்த ஆட்டம் போட்டுருக்க மாட்டாங்க. அதே விஜயகாந்த் வந்து அவரை வந்து உயிர் கடைசி ஒன்று காப்பாற்றுனது அதே பணத்தை வச்சு வைத்தியம் பார்க்குற டாக்டர் தான். இந்த அம்மா அப்படி தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மீட்டிங்கில். இதெல்லாம் வந்து எங்களை பற்றி ஒரு காலம் ஒன்று இருந்ததுங்க. நாங்களும் எங்களுடைய நிலையிலேருந்து தாழ்ந்து போயிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ மத்தியதர குடும்பங்கள்லாம் அன்றைக்கி ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தவங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. எதுக்கு டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்? கல்யாணம்னு பேசுகிறோம், அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த குடும்பத்தை பற்றி அவருக்கும் தெரியும், ஃபேமிலி டாக்டர், அவங்களுக்கும் அவர் தான் ஃபேமிலி டாக்டர். அது மாதிரி இருந்தங்க நாங்கள். ஃபேமிலி லாயர்னு கிடையாது, ஃபேமிலி டாக்டர் உண்டு. அது மாதிரி இருந்தோம் நாங்கள், அவ்வளோ கௌரவமாக இருந்தோம். எங்கள் நாங்களே அதை கெடுத்துக்கிட்டோம், நாங்களே அதை கெடுத்துக்கிட்டோம். எங்கள் மேலே தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லுவேன். எங்கள் மேலே தப்பு இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் செலவு கிடையாது. மருத்துவம் படிக்க வந்தவங்களாம் யார் வந்தாங்கனாக்கா ஒரு அடித்தட்டு மக்களை சேர்ந்தவங்க தான் வந்தாங்க. அதில் நல்லா படிக்கிற பசங்க தான் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்க. மருத்துவ கல்வி வந்து அன்றைக்கி வந்து கை கட்டுறது செலவில் தான் இருந்தது. என்னுடைய கல்லூரி கட்டணம் வந்து எனக்கு வந்து 750 ரூபா வருஷத்துக்கு. 1 ரூபா கொடுக்காம தான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தேன். இன்றைக்கி நீட் வந்ததுக்கு பிறகு
1 கோடி ரூபாய் இல்லாமல் மருத்துவ கல்லூரியில் சேர முடியாது. நீங்கள் 1 கோடி ரூபாய் என் பேரன் சேர்ந்தா இப்போ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ சூப்பர் இது பண்ணிகிட்டு இருக்கான், ஸ்பெஷாலிட்டி பண்ணிகிட்டு இருக்கான். இதுவரையில் அவனுக்கு 3 கோடி ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்கு. வசதியான எங்கள் சம்பந்தி வீடு வசதியான வீடுங்கிறதுனால அவங்க செலவு பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறான். நீட்டில் இடம் கிடைச்சும் கூட அவன் கேட்ட கோர்ஸ் கிடைக்காதனால அவன் வந்து காசு செலவு பண்ணி தப்பிச்சு. நீட்டில் இருக்கிற பிரச்சனை அது தான். இதனுடைய விளைவு அந்த 1 கோடி ரூபாய் வட்டிக்கு விட்டுருந்தாக்கா மாதம் எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா வட்டி வரும். அதை விடவா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு போகிறீங்க. இதெல்லாம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அரசியல் மாதிரி ஆகிப்போச்சு. 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பேஷண்ட்டு கிட்ட தான் வாங்கினேன் நான். அதனால தான் காசு வைத்தியம் பார்க்குறத விட எவ்வளோ கொடுப்பேன் கேட்குற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்குது. 700 அன்னைக்கு என்னுடைய இதில் வந்து என்னுடைய கூட படித்தவங்கலாம் எப்படின்னாக்கா, எங்கள் செட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸு, கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸு, எந்நேரமும் ஒரு சுற்றுறதும் ஜாலியாக சுற்றுறதுக்கு இது பண்ணுறது படிக்கிறதுல ஃபெயில் ஆகிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்கள் ரூம்மேட்லாம் இருப்பாங்க, சித்தன் ஒருத்தர் இருந்தார், தேவராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார் நாங்கள் வெளியில் போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கப்பா உங்களுக்கு என்னப்பா அப்படிம்பார். இவங்க ரெண்டு பேரும் வரவே மாட்டாங்க, அவங்க சிஸ்டமே வேறையாக இருக்கும். காலேஜிலேருந்து வருவாங்க, வந்த உடனே மெஸ்ஸில் போய் ஈவினிங் காஃபி கீஃபி சாப்பிட்டு உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு லைப்ரரி போயிடுவாங்க. லைப்ரரி 8:30 வரையில் இருக்கும். லைப்ரரி 8:30 முடிச்சுட்டு 8:30 வந்த உடனே சாப்பிட்டு ஒரு 10-6 மணி நேரம் இப்படி இப்படி இது பண்ணிட்டு 9:30 மணிக்கு புக்கு எடுத்து உக்காந்தாங்கன்னா 11 மணி வரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ரூமில் இருந்ததே கிடையாது. காலேஜ் இருந்தவொடனே கேம்ஸ் விளையாட வேண்டியது, அப்படி ட்ரெஸ்ஸாக மாட்டிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு மவுண்ட் ரோட் போய் சினிமா பார்க்க வேண்டியது, ஊர் மேய வேண்டியது. அதான் ஒரு நாள் நானே கேட்டேன், தேவா என்ன அவங்க எதுவுமே இல்லாமல் இப்படி உட்காந்துட்டுருக்காங்க. அப்பா உன்ன போய் உன் குடும்பம் இல்லை, நீ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் உன் குடும்பம் உன் வருமானத்தை நம்பி இல்லை. என்னது அப்படி இல்லை, கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. நான் பாஸ் ஆகி சம்பாரித்து தான் அந்த கடனையும் கட்டணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். நீ ஃபெயில் ஆகலாம், உங்கள் அப்பா கொடுப்பார் உனக்கு காசு கொடுப்பார், நான் ஃபெயில் ஆக முடியாது, நான் படித்தாகும் கட்டாயம் இருக்குது. அது மாதிரி மாணவர்கள் இருந்தாங்க. 90% மாணவர்கள் அது மாதிரி, 10% தான் எங்களை மாதிரி. அதான் அன்னைக்கு இருந்த மாணவர்கள் வந்து படித்து முடித்து குடும்பத்தை காப்பாற்றுறவங்களாக இருந்தாங்க, டாக்டர்ஸ் அந்த மாதிரி இதாக இருந்தாங்க, செலவு குறைச்சல். இன்றைக்கி அப்படி இல்லை. மருத்துவக் கல்லூரிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அம்பானி மகனாக இருக்கணும், இல்லாட்டி அதானி மகனாக இருக்கணும். சாதாரண ஆர்டினரி ஜனங்களால் இப்போ சேர்த்த முடியாது. அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இருந்த வந்து சேவா மனப்பான்மையோடு நாங்கள் வேலை செஞ்சோம், இன்றைக்கி அது முடியாது. குட்டை காசை எடுக்கிறதுக்கான வருமானத்துக்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. சேவை அங்கே போயிடுச்சு. காரணம் இன்றைக்கி மருத்துவக் கல்வி எட்டாக்கணி. நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம், பொதுவாகவே அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு சொல்கிறாங்களே, அது தெரியாது. நம்பிக்கை வந்து ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் போகிறவங்களாம் பொழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்களா? டெல்லியில் சொல்லுவாங்க ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸுங்கிறீங்கள, அது சப்தர்ஜங்க ரோடு இப்படி இருக்கும், அந்த ரோட்டில் அந்த பக்கம் எய்ம்ஸ் நடுமீதில் ரோடு, இந்த பக்கம் சப்தர்ஜங்க் ஹாஸ்பிட்டல், டெல்லி கவர்மெண்ட் நடத்துறது. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எய்ம்ஸ் வந்து 5-ஸ்டார், அங்கே போய் இன்னும் லேப் டெஸ்டெல்லாம் பண்ணிக்கோ, லேப் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது இங்கே வந்துடும், இங்கே தான் கவர்மெண்ட் டாக்டருக்கும் ஒழுங்காக பார்ப்பாங்க. டெல்லிக்கு போங்க, இன்றைக்கி அதுதான். ப்ரைவேட் நர்சிங்கும் காப்பாற்றுறதுனாக்க எத்தனை பேர்த்தங்க காப்பாற்றுச்சு, எத்தனை பேர்த்த காப்பாற்றுச்சு? அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் காப்பாற்றுதுன்னா அப்புறம் என்னத்துக்கு எய்ம்ஸ்லேருந்து ஜெயில் எடுத்தாங்க டாக்டர் கூப்பிட்டு வந்து. இந்த கிண்டி இதுலேயே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பையன் செஞ்சது தப்பு தான், ஒவ்வொரு முறையும் நாங்கள் போகும்போது அவர் வந்து கொஞ்சம் அலட்சியமாக பதில் சொல்லுவார், அப்போவே வந்து அவன் ஏன்மா இந்த டீலில் போய் சொல்லலாமா அப்படிலாம் கேட்பான், வேண்டாம் வான்னு சொல்லுவேன். எல்லாருமே பையனை குறை சொல்கிறீங்க, அவன் தப்பு செஞ்சான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் மருத்துவர் செய்த தவறு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க, எத்தனை பேஷண்ட்டை பார்க்குறோம், உனக்கு உங்கள் அம்மா உயிர் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, உங்களை மாதிரி 100 பேஷண்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லா மருத்துவர்களும் சரியாக இருப்பாங்களா? இப்போ கேட்டிங்கல்ல இந்த கேள்வி, இதே மாதிரி நோயாளிகளுடைய மகன்களும் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் கத்தி எடுத்த அந்த டாக்டர் குத்துலையே, இந்த மாதிரியோட மகன் மாத்திரம்தானே குத்தணும், என்ன அர்த்தம்? இவங்களாட்டமே அங்கே ஒரு 50 நோயாளிகள் படுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல,
அந்த டாக்டர் தானே பார்த்தாரு, அவங்க யாரும் கத்தி எடுத்து குத்தலையே. நீங்கள் விசேஷமா கேள்வி கேட்டீங்க, இந்த கேள்வி அந்த பக்கம் பார்த்து கேட்டுங்க. அதில் பொதுவாகவே பொதுமக்கள் அது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, ஒரு அலட்சியமாக பார்க்குறாங்க. அரசு மருத்துவமனையில் 20 வருஷம் வேலை பார்த்தவன் சார், எனக்கு தெரியும் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குதுங்கிறது தெரியும். நான் ஒரு வகையில் நான் கொஞ்சம் அதிர்ச்சிசாலி, அப்போல்லாம் வந்து நர்சிங் ஹோம்ஸ் கிடையாது. அப்போ இருந்த நாங்கள் சர்வீஸை முடிச்சுட்டு வர்ற சமயத்தில் தான் கேஜே ஹாஸ்பிட்டல் வந்தது, அதுதான் ஃபஸ்ட்டு நர்சிங் ஹோம். அதுக்கப்புறம் தான் அப்போல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தெருவுக்கு 10 ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நீங்கள் அரசு மருத்துவமனை போக வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. அரசு மருத்துவர்கள் சரியாக பார்க்கலனாக்க இத்தனை வருஷம் எல்லாத்தையும் நாங்கள் தானே சார் செஞ்சோம். கொரோனா வந்தபோது யார் வந்தா? ப்ரைவேட் தான் வந்தாங்களா? ஓடு வந்தீங்கள எல்லோரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போ, படுக்க வேண்டியதானே அப்போல்லோ உள்ள படுக்க வேண்டியதானே? ஏன் எல்லாம் முடியாதுன்ட்டு போயிட்டாங்கல்ல, போக வேண்டியதானே? நாங்கள் மாத்திரம் உயிரை தரணமாக மதித்து செத்தாலும் பரவாயில்லன்னு வேலை செய்வோம். என்ன சொல்லுங்க, என் மகனுக்கு கோவம் வந்து குத்துவான், அதில் என்னையா தப்புன்னு கேட்பீங்க? கேட்குங்க, கேளுங்க. கொரோனாவில் எங்கே போனாங்க உங்கள் நர்சிங் ஹோம்லாம்? அரசு மருத்துவமனைக்கு தான் அத்தனை பேர் ஓடியாந்தீங்க, என்ன பண்ணீங்க? அந்த நேரத்தில் காணாமல் போயிட்டாங்கல்ல, போக வேண்டியதானாங்க. அப்போ ஏன் வந்து எல்லாம் ஓடியாந்தீங்க? எவ்வளோ பாதுகா தன் உயிரை திறனமாக முயற்சா, அதே கிண்டி ஆஸ்பத்திரி கிண்டியில் இப்போ இந்த சொல்கிறாங்களே, அதே மருத்துவமனைக்கு பக்கத்தில் தாங்க கொரோனா ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட்டாக இருந்தேன், 5 நாள் வச்சுருந்தாங்க. என்ன மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது, அதிமுக ஆட்சி தான் இருந்தது அப்போ, அவ்வளோ அற்புதமாக பார்த்தாங்க. ப்ரைவேட் நர்சிங் ஹோம் முடியாதுன்ட்டாங்க, செக்கப் மாத்திரம் தான் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம் சில மருத்துவமனைகள் நான் ப்ரைவேட் நர்சிங் ஹோம் வந்து இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு மாத்திரம் தான் இது பண்ணாங்க. வேக்சினேஷன் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அட்மிட் பண்ண முடியாதுன்ட்டா மருத்துவம் பண்ண முடியாதுன்ட்டா? அப்போ ஏன் வந்தீங்க? எல்லா நேரமும் அப்படி தாங்க. வெள்ளமெல்லாம் வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் ஓடாது, ப்ரைவேட்டு எல்லாம் நிறுத்திவிடுவான். கவர்மெண்ட் ட்ரெயின் பஸ் ஓடும், கவர்மெண்ட் ட்ரெயின் ஓடும். அந்த நேரத்தில் இந்த ரயில் மெட்ரோ ரயில் வந்து அந்த வெள்ளத்தில் ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருந்தது. அரசாங்கத்தை குறை கூறுறது ரொம்ப சுலபங்க, ரொம்ப ரொம்ப சுலபம். நான் ஒன்றும் டிஃபெண்ட் பண்ணல, எங்களுக்கு ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்குது, அரசாங்கத்து மேலே எங்களுக்கு ஆயிரக்கணக்கான வருத்தங்கள் இருக்குது. இல்லை, குறிப்பாக மருத்துவருங்கும்போது அந்த வியாதி சரியாகுது சரியாகல, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா கண்டுக்க மாட்டார், கடுமையாக பேசுவார், அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு அனுசரணையாக அந்த நோயாளிக்கு திருப்தி அளவுக்கு பேசியிருந்தால் கூட அவர் கொஞ்சம் சமாளி. அதே மாதிரி தானே அவர் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துருப்பார். அந்த பேஷண்ட்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? அவருக்கு இந்த அம்மா ஒரே பேஷண்ட் இல்லையே, அங்கே ஒரு 50 பேஷண்ட் இருக்கா, அத்தனையும் அவர் தானே பார்த்தார். அவங்களாம் கோச்சிக்கல, இந்த அம்மா மாத்திரம் ஏன் கோச்சிக்கிச்சு? என்ன ஸ்பெஷல் இவங்க? அவர் மகன் என்ன, எந்த வகையில் விசேஷம்? அப்போ அந்த மற்ற பேஷண்ட்டெல்லாம் வந்து இவங்களோட ரொம்ப கீழே பிச்சைக்காரரு, அவங்கள எப்படி வேணாலும் நாங்கள் வேறு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க, அங்கே காட்டியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து அளிக்கப்பட்ட சிகிச்சையை கொஞ்சம் தவற அழிச்சிட்டாங்க, அதில் தான் அவர் கோபமாயிட்டார் அப்படிங்கிறாங்க. இவருக்கு தெரியுமா கீமோதெரப்பின்னா என்னன்னு தெரியுமா? அதில் என்னென்ன இது வரும்னு தெரியுமா? கீமோதெரப்பின்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை வகையான கீமோதெரப்பி இருக்குன்னு தெரியுமா? இவங்களுக்கு எந்த இடத்துல புற்றுநோய் வந்தது அதை தெரியுமா? ஒரே நோய் தாங்க, கொரோனாவில் வந்து எல்லாத்துக்கும் வைத்தியம் பண்ணோம். விவேகோட வசதியானவர் இருக்க முடியுமா? இறந்து போயிட்டார். மயில்சாமி வசதியான நடிகர் இறந்து போயிட்டார். வசந்தகுமார் கொரோனாவில் இறந்து போயிட்டாருங்க. டிகேஎஸ் இளங்கோ எம்பி அவருடைய தம்பி வில்லாளன் பச்சை பசு கல்லூரியில் பேராசிரியர் இறந்து போயிட்டார். நாங்களாம் உயிரோடு இருந்தோம், அவங்க இறந்து போனதுக்கு வந்து மருத்துவராக காரணம். அந்த நோயை தாங்குகிற சக்தி உடம்புல இல்லைன்னா அந்த நோய் கொண்டுடும், அவ்வளோதான். டாக்டர் என்ன பண்ண முடியும்? டாக்டருங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்பு தான், சப்போர்ட் தான். தாங்குற சக்தி இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும். ஒரு நோய்க்கு அதே மருந்து வந்து ஒரு டைஃபாய்டுக்கு வந்து குளோரோஃபெனிக்கால் கொடுக்கணுங்கிறது அந்த மருந்து தான் கொடுக்கணும். டைஃபாய்டு வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் குளோரோஃபெனிக்கால் தான் கொடுக்குறோம்,
ஒரு பேஷண்ட் செத்து போகிறான், ஏன்னா அவனுக்கு மற்ற ப்ராப்ளம் இருந்திருக்கு, தாங்க மாட்டான், மருந்து வேலை செய்யாது. மருந்து கொடுக்குற மருந்து வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அந்த உடம்பு அந்த மாதிரி இருந்துன்னா பண்ணால் அது வேலை செய்யாது. நாங்கள் சொல்லிவிடுவோம். இப்போ எனக்கு என்ன சொன்னாங்க, பைபாஸ் இது ஹார்ட் இதுக்கு பண்ணும்போது ரெண்டு மருத்துவமனையில் முடியாதுட்டாங்க, தொட்டால் செத்து போயிடுவேன்ட்டாங்க, நானும் விட்டுருங்கன்ட்டேன். அப்புறம் இதை டாக்டர் பாசிங்கர்கிட்ட போனபோது ட்ரை பண்ணி பார்க்குறேன்னாரு. உங்களுக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. நான் வேண்டாம் சார், நான் நார்மலாக செத்து போகிறேன், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், என் மகன் தான் வந்து சத்தம் போட்டார், பண்ணி ஆகணும்னாரு. தைரியமாக பண்ணார், பிழைச்சிக்கிட்டேன். அவரே சொன்னார், நான் இப்போ இது இவ்வளோ மோசமான ஒரு பேஷண்ட்டை நான் இது பண்ணதில்லை, நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வந்து ஆப்ரேஷனே பண்ணேன், உன்னோட அதிர்ஷ்டம் பிழைச்சிக்கிட்டேன்னார். தன்னுடைய திறமையினால் பிழைச்சேன்னு அவர் சொல்லலை, நீ உயிரோடு இருக்குன்றது பொழைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஊசி குத்துறனா செத்து போயிடுவேன்ட்டாங்க. மூணு மருத்துவமனையில் நான் வேண்டான்றேன், 75 வயசாக போச்சு செத்து போகிறேங்கிறேன், என் மகன் விடமாட்டேங்கிறேன் அப்படி, இந்த வயசில் இருந்து என்ன பண்ண போகிறப்போ உடுப்பா அப்படின்னு, இல்லை பேசாமல் இரு அப்படின்ட்டு. ஹை ரிஸ்க் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரின்னு தான் என்னோடய டயக்னோசிஸ். தைரியமாக பண்ணார், நானும் சரின்னு போனேன். செத்தா பரவாயில்ல, என்ன ஒன்று கேட்கக்கூடாது, உயிரோடு இருந்தால் கூட்டிகிட்டு போ, இல்லாட்டி பாடி எடுத்துகிட்டு போ, அப்படி தான் சொல்லி கூட்டி போனாங்க, உயிரோடு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு மறுபடியும் அந்த அம்மாளுக்கு இதே கேள்வி, உங்களை மாதிரி அந்த மருத்துவமனையில் 50 நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க யார் அந்த டாக்டர் கத்தியில் குத்தலை, உன் மகன் மாத்திரம் குத்திருக்காங்க, என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், டாக்டரை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்குது, அரசு மருத்துவமனையில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கலாங்க, இல்லாமல் இருக்காதுங்க, ஏதோ ஒரு ரெண்டு மூணு மருத்துவமனையில் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்க முடியாது, அரசு மருத்துவமனையில் இருக்கத்தான் செய்யும். எந்த இடத்துல இல்லை, ரேஷன் கடைக்கு போய் நிற்கிறீங்க, நாலு பேர்த்து கொடுத்து இல்லை ஸ்டாக் இல்லைன்ட்டு போகிறான், அங்கே என்ன அடித்து அடிக்கிறதுக்கு போய்ட்றீங்களா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தாமே போகிறாங்க, அந்த பஸ்ஸை நான் கல் எடுத்து அடிச்சு விட்றீங்களா, வாய முடிட்டு வரல, சினிமா டிக்கெட்டுக்கு போய் நிற்கிறீங்களா கியூவில் மணிக்கணக்காக நிற்கிறீங்களா, ஹவுஸ்ஃபுல்னு போட்டோன்னு பேசாமல் வந்துடுறீங்களே, அங்கே எல்லாம் உங்களால் அமைதியை காக்க முடியுது. இதே எம்ஜிஆர் கிட்ட தான் எங்களுக்கு இந்த அனுபவம் வந்தது. சௌந்தரராஜன் ஒருத்தர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர், அவர் தான் அமைச்சராக போட்டார். நினச்ச போதெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுசில் டாக்டர்ஸ் இப்படி தான் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கிடையாது, அவ்வளோ ரகலைப்பட்டாங்க. அவ்வளோ ரகலை பண்ணும்போது சௌந்தரராஜன் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டோம், விடிய விடிய நாங்கள் வேலை பார்க்குறோம்யா, மறுநாள் காலையில் எதுக்கு ஒருத்தர் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில் வந்து உக்காந்துருக்காரு, கேஷுவாலிட்டி கண்டினியூ பண்ணுறாரு, சர்வீஸில் உக்காந்துட்டுருக்காரு, கொஞ்சம் அப்படி கையை வச்சுட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தார், இப்படி டேபிளில் இப்படி கையை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கார். சௌந்தரராஜன் உள்ளே வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் சஸ்பெண்டட், காரணம் இது கேட்டாங்க, ஷூட்டிங்கில் இன்னி டயர்டாகி ஒரு ஓரமாக போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கல, ஒன்று ஒன்று படத்தை விட்டு விலக்கிட்டாங்களா, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுங்க எம்ஜிஆர் கிட்ட, எத்தனை ரகலை நடந்தது தெரியுமில எம்ஜிஆர் கிட்ட, அன்னைக்கு ஆரம்பித்தது தான் தகராறுலாம். நான் வந்து அதிகாரிகள்ட்டப்பட்ட அவஸ்தை எனக்கு இவ்வளோ தான் கிடையாது, எப்படியெல்லாம் எங்களை கவலைப்படுத்துவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங்க்கு டாக்டர் தான் போகணுன்னு இருக்கும், அந்த ஐஏஎஸ் அதிகாரி எங்களை கவலைப்படுத்துகிறாராம், எங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு கிளார்க்கு அவர் அனுப்புவார், என்னென்னா அவர் போதுங்க இதை பற்றி பேசுறதுக்கு, அவர் போதும் எது எய்ட்ஸை பற்றி பேசுறது, ஒரு கிளார்க்கு ரெண்டு மூணு தடவை நடந்தது. டெல்லியில் தாஸ் குப்தாங்கிறவர் தான் எல்லாத்துக்கும் சீஃப், கேபினட் செக்ரட்டரி ரேங்க், அவர் அவருக்கு தகவல் தெரிஞ்சுது, நேராக வந்துட்டார் சென்னைக்கு, அது நேராக உள்ள உட்காந்தார், அந்த அதிகாரிகள் அப்போ போனவங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உலகம் பூரா எய்ட்ஸை கட்டு பயந்துக்கிட்டு இருக்குது, அட்டகாசம் பண்ணுறீங்களா, அதில் என்ன வேடிக்கைன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரி யார் இருக்காங்கன்னா டாக்டர், தமிழில் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஐஏஎஸ் அதிகாரி, ஏன்னா வெளிநாட்டு பயணம்,
விளம்பரம் டெண்டர் விடுறது உடனே வந்து உக்காந்தாச்சு. நாங்கள் தான் இப்போ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நடத்தின ஒரு மீட்டிங்க்கு எங்ககிட்ட இருந்த கிளரிக்கல் ஸ்டாஃப் அமைச்சிருந்தாங்க. அந்த கிளரிக்கல் ஸ்டாஃபை கூப்பிட்டார். இவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார் எய்ட்ஸுக்கு. தொலைச்சிருவேன்னர். அதுக்கப்புறம் அவங்க அந்த அதை அந்த அதிகாரிகளும் சீஃப் செக்ரட்டரியெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வாலாட்டில் நான் சொன்னது அந்த அளவுக்கு போனாங்க. அப்புறம் தான் பார்த்தாங்க இவன் இருக்கிறவனு தொந்தரவு சொல்லிவிட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்களால கொஞ்சம் ஆட முடியல. என்னை தூக்கி அடித்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நான் வெளியப்பட்டேன். எனக்குன்னா வந்து ஐ எம் நாட் த லூசர். இதெல்லாம் எங்களுக்கு வந்த பிரச்சனைங்க, இதெல்லாம் எங்களுக்கு வந்த பிரச்சனைகள். ஒரு பொருள் ஒரு மருந்து வாங்குகிறோம் அப்படின்னு அரசாங்க மருத்துவத்தில் ஒரு மருந்து வேணும்னாக்கா இந்த நோய்க்கு இந்த மருந்து வாங்கணுங்க, இந்த கடையில் வாங்கினதாக நல்லதுன்னு சொன்னாக்கா டெண்டர் போடு. அந்த மாத்திரை ஒரு மாத்திரை வந்து 40 ரூபா இருக்கும். அங்கே லோக்கல்லையே ஒருத்த வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளாரே உட்காந்து பவுடரை போட்டு அதே பேரில் ஒரு ப்ராண்ட் பண்ணி வச்சுட்டு 20 ரூபாம்மா டெண்டர் பிரகாரம் அந்த 20 ரூபா மாத்திரை தான் வாங்கலாம். அது வேலை செய்யாது. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் டெண்டர் போட்டு மருந்துகளை வாங்கினாக்கா காசு காசு வேணும் வைத்தியம் நடக்காதுன்னு எவ்வளோ சொல்லி அந்த டெண்டர் சிஸ்டத்தை எடுக்கவே இல்லை. ஏன்னா அதில் உங்களுக்கு கமிஷன் வரைக்கும் அப்படி தானே இன்னைக்கு வரலாம் அப்படி தான். அப்போ நாங்கள் எய்ட்ஸில் அதெல்லாம் முடியாதுன்ட்டோம். நாங்கள் ராமஜெயன் ஒருத்தர் இருந்தார் மைக்ரோஸ்கோப் வாங்குறதுக்கு. அந்த ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் வேணும். இதில் வந்து அந்த மைக்ரோஸ்கோப் வந்து 10,000 ரூபா வேலை இருக்குது. அதே மைக்ரோஸ்கோப்னு எடுத்திங்கன்னா 3,000 ரூபாய்க்கு மைக்ரோஸ்கோப் இருக்குது. அது அதுக்கு பயன்படாது. அந்த அதிகாரி கேட்குறாரு 3,000 ரூபாய் இருக்கும்போது நீ 10,000 ரூபா ஏன்னா 7,000 ரூபா கமிஷன் அடிக்க பார்க்குறியாண்ணார். அந்த ராமஜெயம் ஒரு மாதிரி ஆள். பி கேர்ஃபுல்னர் வாட் டு யூ திங்க். உன்ன மாதிரி லஞ்சம் வாங்குற ஆள் நினச்சாண்ணார். நான் சொன்னேன் ஐயோ ஐஏஎஸ் ஆஃபீஸரியா சும்மா என்ன பண்ணிவிடுவான், வேலை விட்டு ஒருத்துவான். நான் டாக்டரியா எங்கே போனாலும் உலகம் பூரா நான் டாக்டரு. இவன் தமிழ்நாட்டை தாண்டாக்க இவன் என்ன இந்த ஆளுக்கு என்ன வேலை இருக்குது? ஆஃப்டர் ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லோக்கல் ஃபெல்லோ அப்படின்னா இந்தியா விட்டு தாண்டா இவர் யார்? இவன் யார்? இவன் ஆப்பிரிக்காவிலையும் டாக்டர் தான், அமெரிக்காவிலையும் டாக்டர் தான், ரஷ்யாவிலையும் டாக்டர் தான், இங்கேயும் டாக்டர் தான். இவன் ஐஏஎஸ் இந்த எல்லையை தாண்டான இவன் யார்? இவன் ஜஸ்ட் ஆர்டினரி கிளரிக்கல் ஃபெல்லோ. அடிச்சு அடியில் அலண்டு போயிட்டான். இதையெல்லாம் தாண்டி தாங்க நாங்கள் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். மருத்துவ மருத்துவமனையில் வைத்தியம் சரியாக வராங்கிறது காரணம் இந்த டெண்டர் சிஸ்டம் இருக்குது. சரியான சிகிச்சை கொடுக்காததுக்கு நம்ம போதிய உபகரணங்கள் இந்த மாத்திரைகள் இதெல்லாம் ஒரு காரணம். ஆமாங்க, இதெல்லாம் இருக்குதுங்க. இன்றைக்கி எம்ஆர்ஐ வந்து எல்லா மருத்துவமனையிலையும் கொடுக்க முடியாதுங்க. ஒரு எம்ஆர்ஐ வந்து ஒரு 30 கோடி ரூபா அந்த இதுக்கு விலை. அதை வந்து வச்சுக்க முடியாது. அதை வாங்கி எல்லா ஆஸ்பத்திரிலையும் கொடுக்க முடியாது. 10 ஆஸ்பத்திரிக்கு ஒன்று வச்சு இது பண்ணலாம், அங்கே போய்க்கோன்னு சொல்லலாம். இப்போ அப்படி தான் இப்போ கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு மருத்துவமனையில் வைக்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மருத்துவமனைக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பூரா பட்ஜெட்டும் மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணிவிடுறது முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் உங்கள் இத்தனை ஆண்டு அனுபவத்தில் உங்கள் சொந்த நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கிற இடத்துல இது போல் சம்பவம் நடந்திருக்கா? நிறையா இருக்குதுங்க, எவ்வளவோ இருக்குது. நீங்கள் காப்பாற்றுனீங்க அந்த மாதிரியும் இருக்குது. காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. எங்களை நம்பி இருந்த நோயாளிகள் நிறையா இருந்திருக்காங்க. அது மாதிரிலாம் நிறையா இருந்திருக்காங்க. அவர் பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிற ஆட்கள் நிறையா இருந்திருக்காங்க. அது மாதிரி வருவாங்க சில டாக்டர்கள். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸ்டான்லிங் மருத்துவமனைக்கு பக்கத்தில் பார்த்தார்த்தின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு வெறும் எம்பிபிஎஸ். கூட்டமான கூட்டம் நிற்கும், ரோடே நிற்கும், அவ்வளோ பேஷண்ட்டு. எங்கள் ஸ்டாண்டில் அட்மிட் பண்ணியிருப்போம், 2 நாள் படுத்திருப்பான். சார் உனக்கு வைத்தியம் தெரியல சார், டிஸ்சார்ஜ் பண்ணு, நான் பார்த்தார்த்திக்கிட்டு போய்க்கிறேன் சார். இந்த பார்த்தார்த்தி என்ன பண்ணுவார் தெரியல, தொட்டால் நல்லாயிடும். ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களுக்கே புரியாது. ஏன்னா அது நம்ம 3 நாளாக மருந்து கொடுத்துருக்கோம். இவங்க தொட்டால் எந்த அளவுக்கு க்ரௌடுன்னா பயிற்சி மருத்துவக்கூடாக இருந்த எங்களை போன்றவர்கள சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டாருங்க. காலையில் 2 பேருக்கு சம்பளம், மத்தியானம் 2 பேர்த்துக்கு சம்பளம், ராத்திரி 2 பேர்த்துக்கு சம்பளம். 6 பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலத்தில் 1,000 ரூபா கொடுத்தார். அரசாங்க சம்பளம் 300 ரூபா தான். 1,000 ரூபா கொடுத்தோம் ஒரு ஆளுக்கு. அந்த அளவுக்கு வருமானம் தொட்டால் போதும். என்ன வரும் பேஷண்ட் வரும் பார்த்துட்டு ஊசி போட்டுக்க 4-5 மருந்துகள் அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். லோட் பண்ணி இவ்வளோ பெரிய இதில் லோட் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். வரவனுக்கெல்லாம் ஊசி வரவன் என்னன்னே கேட்க மாட்டோம், குத்தி எடுத்தோம். இதுக்கு எங்களுக்கு பேஷண்ட் நல்லா போயிட்டான். கைராசி இதுக்கெல்லாம் விளக்கம் கிடையாது.
பெரிய நோபல் பிரைஸ் வாங்கின டாக்டர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஆளே வர மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த தொழிலில் இருக்கிற விஷயங்கள். நோயாளியினுடைய உடல் வாகு, அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, இதை எல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து மருத்துவத்தில் வெற்றி அடைய முடியும், இது பண்ண முடியும். சில இது ரொம்ப அதிகமாக எங்கே பார்க்கலான்னாக்கா நீங்கள் பிரசவத்தில் பார்க்கலாம். அந்த டாக்டர்மாக்கிட்ட போ கண்டிப்பாக குழந்த பிறக்கணுவாங்க, இன்றைக்கும் சொல்லுவாங்க. கைராசி, இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரே ஒரு பேஷண்ட்டு தான் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்டுனாக்கா அவர் இன்றைக்கு வரலும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். பத்திரிகையில் அது அந்த காலத்தில் என்னை பற்றி பத்திரிகை எழுதும் போது இந்த அனுபவத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். மஸ்தானையான்னு ஒரு நோயாளி இருந்தார், அவர் கிட்னி ரெண்டு சிறுநீரகமும் பழுதாயிடுச்சு. அப்போ வந்து டயாலிசிஸ் மிஷின்லாம் கிடையாது, இப்போ மாதிரி கிடையாது. அப்போ வந்து லாசிக்ஸுங்கிற ஒரு மருந்து அதை வந்து இப்போ ஏற்றணும், ஒரு ஒரு நூறு சிசிக்கு பக்கமாக ஏற்றணும். அது என்னன்னாக்கா குப்பியில் வரும், ஆம்பியூரில் வரும், ரெண்டு சிசி ஆம்பியூரில் வரும். ஸோ அதை வந்து அந்த அது ஒவ்வொன்றா உடச்சி ஒரு குடுவையில் ஊற்றி 100 cc ருப்பி அப்புறம் நான் வந்து அவருக்கு ஏற்றுவேன். அதை இதில் ஏற்றுவேன், நான் நரம்பூசின்னு சொல்லுவீங்க, வெயினில் ஏற்றுவேன். கடைசி பேஷண்ட்டாக தான் அவரை பார்ப்பேன். மற்ற எல்லா எனக்கு என்னுடைய இன்சார்ஜ் 4 patients, அதனால் வரிசை பார்த்துக்கிட்டு இவர் வந்து நாள் ரொம்ப நாளாக படுத்துருக்கிற பேஷண்ட்டு, அதனால் நான் அந்த பயிற்சியில் இருக்கும்போது ஏறத்தாழ 1 month மேலே அவர் என்னோட இருக்கார். நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு மத்தியானம் 1 o'clock சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் உட்காருவேன். உட்காந்துக்கிட்டு அந்த குப்பிகள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து உடச்சி பேசிக்கிட்டு போ. அவர் வந்து தான் குடும்ப கதையை சொல்லுவார், எப்படி படுத்தேன்னுவார், என்ன வேலை பார்த்தேன்பார், அனுபவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டுப்பார். ஒரு மணி நேரம் ஆகும், எல்லாம் 1 hour அவர்கிட்ட பேசிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டுட்டு ட்ரிப்பு முடிகிறதுக்கு 1.5 hours ஆகும். 2 o'clock தான் நான் சாப்பிட போவேன். இது 1 month இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அவர் எங்கே ரொம்ப இதை தூரம் நான் வார்டுக்குள்ளார நுழையும் போது அவர் கையெல்லாம் ஆட்டுவார், இதெல்லாம் பண்ணுவார். அது மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். மக இதெல்லாம் தான் அறிமுகம்லாம் படுத்திக்கிட்டு இருந்தோம், குடும்பத்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தோம். என்னுடைய போஸ்டிங் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிட்டு நான் சர்ஜிக்கல் சைடுக்கு நான் மாறணும். அன்னைக்கு போய் நான் சொல்கிறேன், ஐயா இது இன்னையோட எனக்கு இங்கே டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் வேறு டிபார்ட்மெண்ட் போகிறேன், இன்னொரு டாக்டர் வந்து உங்களை பார்ப்பார், அவர் கண்டினியூ பண்ணுவாருன்னு. அப்படியே இருந்தவர் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. அப்போ உன்னை நான் பார்க்க முடியாதான்னாரு. பார்க்க முடியாதுன்னு இல்லைங்க, கூப்பிட்டா வந்துடுவேன், அடுத்த பில்டிங்கில் தான் இருக்கிறேன். அது இந்த பில்டிங்கில் இல்லாமல் அடுத்த பில்டிங்கில் இருக்கேன், சொன்னிங்கன்னா ஓடியாந்துருவேன், கிராஸ் பண்ணி ஓடியாந்துருவேன், அவ்வளோத்தான் அப்படின்னு. அது ஆனால் இன்றைக்கி நைட்டு வரும் டியூட்டியில் இருக்கேன், நாளைக்கு காலையிலேருந்து அவர் வந்து பார்ப்பார். அப்போ உன்னை பார்க்கறது கஷ்டமான ஒரு 6-7 times கேட்டார். ஓ ஐயா கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு நான் அந்த மறுநாள் டியூட்டிக்கான அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு போயிட்டேன். இன்றைக்கி நைட்டு 8 o'clock எனக்கு ஃபோன் வருது, குவார்ட்டர்ஸில் உட்காந்துருக்குறேன். சார் கொஞ்சம் உடனே வாங்க சார் அப்படின்னு நர்ஸு ஃபோன் பண்ணாங்க. என்னம்மாண்ணே இல்லை அந்த மஸ்தானியாக கொஞ்சம் பேடாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு டியூட்டி டாக்டர் கூப்பிட்றது தானே அப்படின்னு. அவரும் வந்து பார்த்துட்டார் சார், உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னு. வேகமாக போகிறேன், இறந்து போயிருக்கார் அன்னைக்கு சாயந்தரம் 7 o'clock இறந்துட்டார். டியூட்டி டாக்டர் வரும்போது அவர் இறந்துட்டார். சொல்கிறது அந்த சிஸ்டர், சார் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் சார், அவர் போயிட்டாரு, அவர் இல்லை இனிமேல் வரமாட்டாரோ, அவர் இனிமேல் வரமாட்டாரான்னு. நான் இன்றைக்கு வரலாம் அந்த இதை, ஒரு ஒரு நோயாளிக்கு எவ்வளோ நம்பிக்கை ஒரு டாக்டர் கொடுக்குறான். நான் கொடுத்த மருந்தில் அவர் இருக்கலை, என்ன என் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கார். அதே மருந்தை தான் நாளைக்கு வர டாக்டர் கொடுக்க போகிறார், அந்த மருந்து வேலை செய்ய போகுது. ஆனால் அவருக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு, இவன் இல்லை இனிமேல் என்ன யார் பார்த்துக்குவா, அந்த அக்கறையோடு யார் பார்த்துக்குவா, இறந்துட்டார். இதுதாங்க மருத்துவத்துறை, இதுதாங்க மருத்துவ. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது எல்லாருமாலையுமே கொடுத்துட முடியாதுங்க. அதுக்கப்புறம் நான் 1000+ பேர் நோயாளிகளை பார்த்துட்டேன், இந்த அளவுக்கு என்னை வந்து பாதிக்கலையே. அந்த மஸ்தானியாவை தானே இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த அளவுக்கு என்ன பாதிக்கலையே. நிறையா பேர் இருக்காங்க, உன்னை பார்த்தாவே போதுன்னு சொல்லிட்டு போகிற டாக்டர் நோயாளிகள் இருக்காங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் சார், நீ உங்கள்கிட்ட 2-5 minutes பேசிட்டு போகிறோம், அதை போதும் சார் எனக்கு. அதுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் அவ்வளோ ஈடுபாடு கட்டல. இந்த அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஒரு டாக்டருங்கிற ஒரு சாதாரண மனிதன் அல்ல,
அவன் கொடுக்குற நம்பிக்கையில் வந்து எவ்வளவோ அதிசயங்கள் நடக்கும். அதனால் அப்பேற்பட்ட அது கூட, ஏன்னா அந்த டாக்டர் தொழிலுக்கு நான் விருப்பம் இல்லாமல் தான் போய் சேர்ந்தேன். கொஞ்சம் கூட விரும்பலை நான், டாக்டர் ஆகிறதுக்கு நான் லாயக்கு இல்லைன்னு நினச்சேன். அந்த மனப்பான்மை எனக்கு இல்லைன்னு நினச்சேன். இந்த நோயாளி தான் என்னை வந்து ஒரு மருத்துவனாகவே மாற்றினது அவர் தான். அது மாதிரி எல்லா நோயாளிகிட்டே நான் நடத்தினு கேட்டிங்கன்னா பல சமயங்களில் கத்திருக்காங்க, நீ எல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னே வேண்டாம் டாக்டர் ஆகணும்னு அதையும் இங்கே வாங்கியிருக்கிறது. சினிமா தளபதி, இன்று அரசியல் தலைவர், தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.